இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க இருக்கிறது, பொருத்தம் பார்த்து ஜாதகம் பார்த்து திருமணம் செய்து கூட அந்த திருமண வாழ்க்கையில் வந்து பிரிவு வருவது எதனால் அப்படிங்கிற கேள்வியை எடுத்துக்கிறோம். அப்படின்னா நிறைய பேர் வந்து, அதாவது பொருத்தம் பார்த்து ஜாதகம் பார்த்து நல்ல முகூர்த்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களில் கூட பிரச்சனை வந்திருக்குது, பிரிவு வந்திருக்குது. அதே சமயத்தில் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மனமும் மனமும், அதாவது தன்னுடைய இரு மனதும் ஒன்றாகி விருப்பப்பட்டு காதல் திருமணம் என்ற பெயரில் செய்யக்கூடிய திருமணங்கள் வந்து பிரச்சனை வராமல், அப்படியே பிரச்சனை வந்தால் பிரிவு வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா நிறைய பேர் நம்ம பொருத்தம் பார்க்கும் பொழுது வெறுமனே, அதாவது நட்சத்திர பொருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும்தான் பார்க்குறோம். 10 அல்லது 12 பொருத்தத்தை பார்க்கும் பொழுது அதில் 6 அல்லது 7 பொருத்தம் இருந்தது அப்படின்னாலே திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற திருமண சாஸ்திர விதிக்கு உட்பட்டு நிறைய பேர் திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களை விட ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களில் வந்து நிச்சயமான திருமண வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்தை வரைக்கும் வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களில் பிரச்சனை வந்திருக்குது, அந்த குடும்பத்தில் பிரிவும் வந்திருக்குது. ஆனால் ஜாதக பொருத்தம் பார்த்து, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மணமக்களுடைய மணமகனுடைய இரண்டு ஜாதகங்களையும் எடுத்து இரண்டு ஜாதகங்களுக்கு உண்டான பொருத்தத்தை பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்கலாம், ஆனால் பிரிவு வருவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிச்சயமாக உணர்ந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். அதனால் வெறுமனே திருமண பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பார்க்குறத விட ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது உங்களுக்கு உகந்ததாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம ரயில் பயணங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம போய்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு பக்கத்தில் வந்து 10 பேர் அதில் 15 பேர் இருந்துகிட்டு இருந்தால் கூட, இல்லை ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 50 பேர் இருந்தால் கூட, நமக்கு ஒரு 2 பேர் தான் நம்மகிட்ட நல்லா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கும். அந்த 2 பேர்த்துடைய நட்சத்திரம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்திற்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கும் பொருத்தம் வந்துகிட்டு இருக்கும். ஏன் இன்னும் சொல்ல போனோம்னா, நம்ம வீட்டில் வளர்த்துற நாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நட்சத்திரம், அந்த நாயுடைய பிறந்த தேதி இப்படி நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரமும் நம்மளுடைய நட்சத்திரமும் ஒன்றா இருந்தது அப்படின்னா அந்த நாய்க்கும் நமக்கும் ஒற்றுமை மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது நட்புக்கு மட்டும்தான், ஆனால் ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டுகிற திருமண வாழ்க்கைக்கு உகந்தது அப்படிங்கிற விஷயத்தை உண்மையோடும் உங்களுக்கு நன்மையோடும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.